சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியுமா? பரிபூரணமாக குணப்படுத்தலாம். அதுக்கு தேவை டயட், ஒரு சிறந்த உணவு முறை. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோ முழுமையும் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்க்கரை வியாதியை நீங்கள் குணப்படுத்திக்க முடியும். இனிப்பு நீர் அப்படின்னு மலேசியாவில் சொல்லுவாங்க, சில இடங்களில் மதுமேக நோயின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், சர்க்கரை வியாதி, நீரிழிவு வியாதின்னு பல வியாதிகள் பேர் இதுக்கு வச்சிருக்கிறாங்க. குணப்படுத்த முடியுமா? ஆமாம். காய்கறிகள், பழங்கள், முழுமையான தானியங்கள், புரதச்சத்து நிறைந்த பொருட்களை எல்லாம் சாப்பிட்றதன் மூலமாக முழுமையான ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்னு தேசிய நீரிழிவு நிறுவனமும் தேசிய சிறுநீரக நோய்கள் நிறுவனமும் நமக்கு தகவல் கொடுக்குறாங்க. நல்ல முறையில் குணப்படுத்திக்க முடியும். சிறந்த உணவு அமைப்பு இருக்கும்போது, சிறந்த உணவு அமைப்புனா நல்ல பழங்கள், நல்ல ஒரு காய்கறிகள் தேர்ந்தெடுத்து சமைத்தோ சமைக்காமலோ உண்ண வேண்டும். முதல்ல 48 நாட்களோ அல்லது ஓராண்டுகளோ கடைபிடிக்கணுங்கிற முடிவுக்கு சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல முடிவெடுக்கணும். அப்போ தான் அது வந்து நீங்கள் குணப்படுத்திக்கவே முடியும். ஏன்னா சில ஃப்ரூட்டு சில சீசனில் கிடைக்கும், சில சீசனில் கிடைக்காது. உதாரணத்துக்கு சதைப்பற்று உள்ள பழமாக இருக்கக்கூடிய நாவல் பழம் சாப்பிடலாம். அது சாருள்ள பழமும் கூட. ராமாயணத்தில் ராமர் உயிர் வாழ்கிறதுக்காக 14 வருஷம் காட்டில் இருக்கும்போது அவர் இது சாப்பிட்டாரு அப்படின்னு அவருக்கு வந்து சரித்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பழம் வந்து இந்த நாவல் பழம். ரொம்ப முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு பிரத்யேகமாக கடவுளே வடிவமைச்ச பழம்னே சொல்ல முடியும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அடைய அளவுகளை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த இதில் நாவல் பழம் சாப்பிட்ட பிறகு கொட்டை பெருசாக இருக்கும். அந்த கொட்டையை எடுத்து காய வச்சு அரைச்சி பொடி செஞ்சு அதையும் நாம் வந்து சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் ரொம்ப விரைவாக கட்டுப்பாடாகும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு நாவல் பழம் எல்லா நேரத்துலையும் கிடைக்குமா? கிடைக்காது. நெல்லிக்காய் எல்லா நேரத்துலையும் கிடைக்கும். அப்போ நெல்லிக்காய் சாப்பிட்லாம். நெல்லிக்காய்ங்கிறது ஒரு ஆயுர்வேத மருத்துவம், நீண்ட ஆயுள் தரக்கூடிய அற்புதமான ஒரு இளமை கனி. அது பல நோய்களை தீர்க்கக்கூடிய நிவாரணி எதுன்னா நெல்லிக்காய் தான். அதில் ஒன்றும் சர்க்கரை வியாதி. விட்டமின் சி இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. டெய்லி சாப்பிடும்போது நம்ம நெல்லிக்காயை ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். உடம்புக்கு சிறந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமானது தான் நெல்லிக்காய். இது உங்களுக்கு அன்னாடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்கி பயன்படுத்துங்க. நெல்லிக்காய் கடித்தும் சாப்பிடலாம். சாறுகளாக ஜூஸாக எடுக்காமல் கடித்து சாப்பிட்றது நல்லது. அடுத்து பேரிக்காய், இது நீங்கள் சாப்பிட முடியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் இது, ஒரு நாள் இன்னொன்று, ஒரு நாள் இன்னொன்று ஒரு முடிவெடுத்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்குறேன். பேரிக்காய் வந்து ஆப்பிள் வகையை சார்ந்தது. ஆப்பிளை விட பேரிக்காயில் விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது. விட்டமின் சி சத்துமே அதில் அதிகமாக இருக்குது. அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பசியின்மை பிரச்சனை போக்கிடலாம். ஒரு நாளைக்கு 2 பேரிக்காய் சாப்பிடுங்க. இப்போ வந்து நாவல் பழமும் சாப்பிட்டு நெல்லிக்காயும் சாப்பிட்டு பேரிக்காயும் சாப்பிட்டு அப்படி வேண்டாம். ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து ஒரு நாளைக்கு ஒன்று, இன்னொரு நாளைக்கு இன்னொன்று, இல்லை ஒரு 5-6 நாளைக்கு பேரிக்காய், ஒரு 5-6 நாளைக்கு நாவல் பழம், ஒரு 5-6 நாளைக்கு நீங்கள் அடுத்தடுத்த பழங்களுக்கு மாறுகிறது நல்லது. பாருங்கள், ஒரே பொருளையும் தொடர்ந்து சாப்பிட்டா சில பேருக்கு அது ஒரு சலிப்போ அலுப்போ உண்டாகும். அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு தொடர்ந்து முடிஞ்சால் நீங்கள் தொடர்ந்து கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நார்ச்சத்து இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடை நல்லா செரிக்க வைக்கிறதுக்கு பயன்படும். ஆமாம், பேரிக்காய் வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒரு சுவையான பழமும் கூட. காலை நேர உணவாக மட்டுமே பேரிக்காயை எடுக்கக்கூடிய நபர்களும் உண்டு. உங்களால் முடிஞ்சால் பெருசாக எனக்கு பசியெல்லாம் இல்லைங்க, நான் வந்து ஒரு 4-5 பேரிக்காய் சாப்பிட்டாலே எனக்கு போதுங்க அப்படின்னா அப்படி எடுக்கிறனாலும் எடுக்கலாம். அது தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடு ஆகும். குணமாகிறதுங்கிறது இப்போ இதெல்லாம் ஆரம்பங்களில் சாப்பிட சாப்பிட கட்டுப்படுத்த தான் முடியும். குணமாகிறது அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆகும், 48 நாளாவது ஆகும். சிலருக்கு ஓராண்டு ஆகும். சில பேர் நான் சில டயட்டெல்லாம் சொன்ன உடனே, சில முறைகள் எல்லாம் சொன்ன உடனே உடனே மருந்தை போய் நிறுத்துறீங்க. அப்படிலாம் மருந்து நிறுத்தக்கூடாது. மருந்தை எப்போ நிறுத்தணும்னா 2 வேளையில் நிப்பாட்டலாம். ஒன்று, குணமாயிருச்சுன்னு நீங்களே உணரும்போது குணமான பிறகு நீங்கள் மருந்து மாத்திரையை நிறுத்தலாம். அல்லது மருத்துவரினுடைய பரிசோதனைக்கு உங்களுடைய உடம்பை உட்படுத்தி மீண்டும் வரும் வர
குணமாயிடுச்சுன்னு மருத்துவர் சான்று சொல்லிடுவார். ஏற்கனவே இருந்துச்சவங்களுக்கு டயபெட்டிஸ் இப்போ வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இல்லை, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ஒன்று மருந்தை குறைக்கிறேன்னு சொல்லுவார், மருந்துடனுடைய அளவுகளை குறைப்பார், டோசேஜ் லெவலை வந்து குறைப்பார், அல்லது மருந்து வந்து முற்றிலும் வேண்டான்னு அவரே சொல்லுவார். அதன் பிறகு நீங்கள் நிறுத்திக்கிட்டால் போதும். இப்போ சில சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பப்பாளி வந்து ஏற்புடைய ஒரு உணவு, சிலருக்கு பப்பாளிங்கிறது ஆகாது. அது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் உங்களுக்கு பப்பாளி ஒத்து வருமா வராதான்னு. இப்போ நீங்கள் நேரடி பயிற்சிகளுக்கெல்லாம் வந்தால் உங்களுக்கு பப்பாளி ஏற்புடையதா இல்லையாங்கிறத என்னால் சொல்லிட முடியும். ஆனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கிறதுனால உங்களை வந்து நான் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் தான் எது உங்களுக்கு பிடிச்ச பழம், எது உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கிற பழம், எது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பப்பாளி ரொம்ப முக்கியமானது, நல்ல சுவை உள்ள கனி வேறு, நல்ல ஊட்ட உணவாக இருக்கும் பப்பாளி. பசியோடு இருக்கும்போது தான் சாப்பிடணும் பப்பாளியை, அப்படி சாப்பிட்டா தான் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதுலேருந்து எடுக்கணும், நமக்கு நம்ம உடம்பு எடுத்துக்கும். விட்டமின் ஏ பப்பாளியில் நிறைஞ்சிருக்கு, பல குணங்கள் இருக்குது. ஆன்டி ஏஜிங் வேறு, அது ஏஜை ரிவர்ஸ் பண்ணும், இளமையாக வச்சுக்கணும் நம்மளை. சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமான பப்பாளி சாப்பிடக்கூடாது, குறைந்த அளவு ஒரு 100 கிராமோ 150 கிராமோ சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பப்பாளி முழுசாக நான் உட்காந்து 1 கிலோவை சாப்பிட்றேன்னு சாப்பிடக்கூடாது. அதுதான் கொஞ்சம் ஒரு நன்மை இல்லாத நிலைமைக்கு போயிடும். கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா இயற்கை உணவுகள் காலையில் எடுத்து அதோட பப்பாளி துண்டுகளை சேர்த்து சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஒரு கண்டிஷன், எப்போதுமே இயற்கை உணவையும் சமையல் உணவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பழங்களையும் சமையல் உணவையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, இரண்டும் தனித்தனியாக சாப்பிட்டுக்கணும். இப்போ காலையில் இட்லி சாப்பிடணும்னு ஒரு சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர் மாத்திரை சாப்பிடணும், அதனால் நான் வந்து 2 இட்லி சாப்பிட்டுக்கலாம்ப்பா நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ இட்லியை ஒரு 8:30 வச்சுக்கணும், 7:30 to 7:00 பழங்களை சாப்பிட்டு அப்படி பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு அவர் 1.5 hour கேப்பில் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அப்படி அல்லது காலை உணவை வந்து இயற்கை உணவை அமைச்சுக்கோங்க, பழங்களாகவோ அல்லது நிறைய இயற்கை உணவுகள் யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கேன், அது சம்மந்தப்பட்ட முளைகட்டிய தானியங்கள் இந்த மாதிரியெல்லாம் அதை வந்து எப்படி பொரியலாக அவியலாக எப்படி சாம்பாராகலாம் வச்சு சாப்பிட்றதுலாம் அடுப்பே இல்லாமல் சமையல் இல்லாமல் எப்படி வந்து இயற்கை உணவு எடுத்துக்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் யூடியூப்பில் வீடியோ கொடுக்குறது நம்ம பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா நேச்சர் ஃபுட்டுங்கிற டாப்பிக்கில் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இயற்கை உணவை ஃபாலோ பண்ணுங்கள் காலை நேரங்களில். இப்போ வந்து பப்பாளி சாப்பிட்லான்னு சொல்லியாச்சு, ஏன் அதில் அதிகமான சத்து இருக்குது, அதில் கனிம சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யும். அதிகமாக சாப்பிட்டா தான் பிரச்சனை, குறைவாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு வேறு என்னவெல்லாம் பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னா, கொய்யா காய் சாப்பிட்லாம், கொய்யா பழம் சாப்பிட்லாம், ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாம், கிவி பழம் சாப்பிட்லாம், திராட்சை பழம் சாப்பிட்லாம், மாதுளை சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிட்லாம், அன்னாசி பழம் சாப்பிட்லாம். இப்போ இந்த பழங்கள் நான் சொன்னது எல்லாமே சில பழங்களினுடைய பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் சில பேருக்கு இது சாப்பிட்லாமா, ஐயோ இது சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு தோணும், அல்லது இது சாப்பிட்டா சர்க்கரை அதிகமாகுமே அப்படின்னு சில பேருக்கு தோணும். எது உங்களுக்கு மறுக்கணும்னு தோணுதோ அந்த பழத்தை மறுத்துருங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கடந்த 10 ஆண்டுகளாக மக்களுக்கு உணவாக கொடுத்து எல்லாரையும் குணப்படுத்தி எல்லாருமே நல்ல தெளிவான ஒரு அனுபவ முறைப்படியும் அறிவியல் முறைப்படியும் வீட்டு வைத்திய முறைப்படியும் நிறைய அறிஞர்களினுடைய தகவல் அடிப்படையிலையும் தான் உங்களுக்கு இந்த தகவல்களை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்புடையதாக அது இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம், அல்லது இந்த டயட் சார்ட்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு மருத்துவர் ஆலோசனையை பெற்ற பிறகு நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சொல்கிறேங்கிற காரணத்துக்காகவே நீங்கள் அப்படியே நம்பி அப்படியே கடைபிடிக்கணுன்ற ஒன்றும் பெரிய அவசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த விதமான, அதாவது 10 ஆண்டு சர்க்கரை வியாதியா, 15 ஆண்டு சர்க்கரை வியாதியா, 20 ஆண்டு சர்க்கரை வியாதியா, இன்சுலின் பேஸ்டு பர்சனா, இன்சுலின் எடுக்காத டேப்லெட் பேஸ்டு பர்சனா, இதெல்லாம் எதுவுமே எனக்கு உங்களை பற்றின தகவல் எனக்கு தெரியாத காரணத்தினால நான் சொல்கிறது ஒரு ஜென்ரல் டிப்ஸு. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு 20 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தாலே இது உங்கள் உடம்புக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது வேணுமா வேணாமான்னு அப்புறமா கண்டுபிடிங்க, அல்லது ஒரு மருத்துவ நிபுணத்துவம் வாய்ந்தவர்கிட்ட இந்த டயட் சார்ட்டை எழுதிட்டு போய் கேட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்க.
இந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முழுமையான பொறுப்பு உங்களுடையது தான். காரணம், இயற்கை உணவு டயட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா சில நபருக்கு 5 கிலோவிலேருந்து 6 கிலோ எடையும் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் எடை அதிகமாக்குறேன்னா அதிகமாக்கிக்கலாம், முதல்ல சர்க்கரை வியாதியை குணப்படுத்தணும், அதுக்கப்புறம் எடை அதிகமாக்கிக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்டு எடை அதிகமாக்கலாம். எடை அதிகமாக்குறதுக்குன்னு நான் தனியாக வீடியோ தரேன், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சிறப்பாக என்ன செய்யலாம், உடம்பு எடையை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ காய்கறிகள் சமையல் செஞ்சு சாப்பிடணும், சோறு சமையல் செஞ்சு சாப்பிடணும், இட்லி தோசையெல்லாம் சாப்பிடணுங்க, நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே நான் குணமாகறேங்க அப்படின்னா அதுக்கும் சில மெத்தட் இருக்கு, சொல்லித்தரேன். கொஞ்சம் கவனமாக அக்கறையாக கையெழுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் வந்து 1/3 உலகத்தில் சர்க்கரை வியாதியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமாகிட்டு இருக்கிற வியாதி சர்க்கரை வியாதி. ரொம்ப கவலைக்குரிய விஷயம் பாருங்கள். இதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, மருத்துவர்கள் அனைவருமே சொல்வது உணவு முறை தான் அதுக்கு காரணம். ரெண்டாவது காரணம், மன அழுத்தம் தான் சர்க்கரை வியாதிக்கான ரெண்டாவது காரணம். 3வது காரணம், சமூக வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் உண்டாகி போனால் தான் 3வது காரணம். இதெல்லாம் நான் சொல்லலை, மருத்துவ அறிஞர்கள் ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறாங்க. துரித உணவுகள் காரணம், ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு காரணம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்படி பல காரணங்கள் இருக்குது. சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரிய உணவு விரும்பியாக இருந்தாலும் கூட நாம் வந்து நிம்மதியாக அப்புறம் சாப்பிட முடியாது உடம்புல சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா. ஏன்னா சில வகை உணவுகளில் சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத நிலைமை உண்டாயிடும். அப்போ சர்க்கரை வியாதியை குணமாயிருச்சு, குணமாக்கிட்டோம்னா நம்ம எதை வேணாலும் சாப்பிடலாம் பாருங்கள், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் பாருங்கள், எப்படி வேணாலும் வாழலாம் பாருங்கள். அதனால தான் குணப்படுத்துறதுக்காக நான் உங்களுக்கு ஏன் மூச்சை கொடுத்துக்கு உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இனிப்பாக இருக்கிற உணவுகளை சாப்பிடாமல் இருந்துடலாமா? அப்படியெல்லாம் இல்லை, சில இனிப்பு உணவுகளை தவிர்க்கணும், சில இனிப்பு உணவுகளை சாப்பிட்டுக்கலாம். பழங்கள் எல்லாமே சாப்பிடவே கூடாதா? அப்படியும் இல்லை, சில பழங்கள் சாப்பிடலாம். இப்போ பழங்கள் இனிப்பாக தான் இருக்கும், அதுக்காக அதை விட்டுடலாமா? இல்லை, நிறைய பழங்கள் வந்து விட்டமின்ஸ் இருக்குது, அது ஊட்ட உணவாகவும் இருக்கும், சுவையும் இருக்கும், இனிப்பும் இருக்கும், அதில் நல்ல மனமும் இருக்கும் பாருங்கள். அதனால் உங்களை ஏன் உணவில் கண்ட்ரோல் குறை சொல்கிறோம்னா, பழங்கள் நல்லா சாப்பிட்லாம், உணவில் ஏன் கண்ட்ரோல் குறை சொல்கிறோன்னா, உணவில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால சில வகை பழங்கள் நமக்கு சர்க்கரையை குறைச்சி கொடுக்கும். இது இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய வரப்பிரசாதம் பாருங்கள். அதனால தான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 ஃப்ரூட்ஸ் ஆகுது எடுத்துக்கோங்க. 2 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இல்லை, ஏதாவது 1 ஃப்ரூட் எடுத்து அதில் 100 கிராம் 150 கிராம் 1/4 கிலோ அளவுக்காவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். இயற்கையாகவே அனைத்து விதமான பழங்கள்லையும் ஏராளமான மருத்துவ குணங்களும் சிறப்பம்சங்களையும் கடவுள் வந்து அதில் வச்சிருக்கிறாரு. இப்போ சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா என்ன காய்கறி சாப்பிட்லாம்? மெயினாக ப்ரொக்கோலி சாப்பிடுங்க, சமைச்சு கூட சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறப்பாக ஏற்றது ப்ரொக்கோலி. காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும்னா ரொம்ப நல்லது. இதில் நார்ச்சத்து அதிகம், கலோரிகள் வந்து குறைச்சிருக்கு. இதில் இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ப்ரொக்கோலியில் வந்து சல்ஃபர் நிறைஞ்ச ஒரு நிறம், ஒரு நிறமுள்ள உணவு, நல்ல ஒரு பச்சை கலரில் அருமையாக இருக்கும் பாருங்களேன். அதில் வந்து நீங்கள் ஒரு பொரியல் சாப்பிடும்போதோ அல்லது கூட்டு சாப்பிடும்போதோ மசாலாவில் அதிக மிளகாத்தூள் இல்லாமல் சாப்பிட்றது நல்லது. நல்ல சுவையாக தயாரித்து சாப்பிடுங்க. சர்க்கரையோட அளவை சீராக்கிறதுக்கு உதவி செய்யும். நல்லா மென்று சாப்பிடணும், வாயில் போட்டு கடித்து முழுங்கிடக்கூடாது. அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பிரயோஜனமே இல்லை பாருங்கள். வெண்டைக்காய் சாப்பிட்லாம், சமைச்சும் சாப்பிட்லாம், சமைக்காமல் பச்சையாகவும் சாப்பிட்லாம். இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவி செய்யும். வெண்டைக்காய் வெட்டும்போது அதில் ஒரு பசை மாதிரி ஒரு திரவம் வருதா, அந்த திரவம் தான் நம்ம குளுக்கோஸ் அளவை வந்து சீராக்கிறதுக்கு உதவி செய்யுது. வெண்டைக்காயை 2 வெட்டி ஒரு டம்ளரில் போட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரெகுலராக சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே வரும். இது எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது சில பேருக்கு. ஒரு தடவை செஞ்சு பார்த்து தான் பிடிக்குமா பிடிக்காதானே தெரியும். சில பேருக்கு சொல்லும்போதே பிடிக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? வெண்டைக்காய் சமையல் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோதானே. ஒரு வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிடுங்க. வெண்டைக்காய் பொரியலை விட வெண்டைக்காய் கூட்டு சாம்பார் அது மாதிரி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து கேரட்டு. சில சர்க்கரை வியாதிக்காரங்க கேரட்னு சொன்னாலே
கேரட்டு பீட்ரூட்னால ஐயோ சாப்பிடலாமா ஆகும் வேண்டாமே அப்படின்னு நினைப்பாங்க. வேணாம்னா வேணாம், உங்களுக்கு ஒத்து வரல ஏற்புடையதா இல்லைன்னா வேண்டாம். உண்மையில சில பேருக்கு ஏற்புடையது இல்லைதான். இப்போ கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ஒரு எதிர்ப்பு தன்மையை நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த கேரட்டு. இன்சுலின் அளவை குறைக்கிறதுக்கு உண்மையிலேயே சில பேருக்கு இது உதவி செய்யும், எல்லாருக்கும் உதவி செய்யும் நான் சொல்லலை, சில பேருக்கு உதவி செய்யும். அப்போது யாருக்கெல்லாம் உதவியாக இருக்கோ அவங்கெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. அது எப்படிங்க ஒத்து வருமா இல்லையானு கண்டுபிடிக்கிறது, ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு பாருங்க, அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். வேக வேகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேதனையை தான் கொடுக்கும் கேரட்டு. மெதுவாக அமைதியாக உட்காந்து 30-32 தடவை மென்று அமைதியாக கண்ணை மூடி நல்லா அரைச்சி ரசித்து ருசிச்சு கடித்து நல்லா உமிழ்நீரோட கலந்து அந்த உணவினுடைய சுவை மாறுமறை வாயில் வச்சிருந்து அதுவாக உள்ளே போகிற வரைக்கும் காத்திருந்து தண்ணி தண்ணியாக கூடு கூட ஆகி காவிரியாத்து தண்ணி மாதிரி மாறிடுவாது. நீங்கள் மெதுவாக மெல்லும் பொழுது ஓதடுகளை மூடி அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அது ஒரு நல்ல சக்தி நிறைந்த உணவாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். கடிச்சு முழுங்கினா எந்த நன்மையும் நடக்காது. பீன்ஸு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற மிகச்சிறந்த ஒரு காய்கறின்னு சொல்லலாம். இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் ஏ அதில் இருக்குது, ஃபோலட் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. பீன்ஸில் நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நல்லா இருக்குது. அப்படிங்கிற போது அது செரிமானத்துக்கும் ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடிய உணவு, செரிமானத்துக்கும் உதவி செய்யும். இப்போ கோதுமை ரவை வச்சு அந்த கோதுமையில் பீன்ஸு வெட்டி போட்டு தக்காளி போட்டு நல்ல அது ஒரு உப்மா மாதிரி வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது தானே. நல்ல ஒரு கிளைசெமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதனுடைய அளவும் குறைவு. இப்போ தர்பூசணி சாப்பிட்டாக்க கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து அதில் அதிகம், அப்போ சுகர் வந்து அதிகமாகும் அது. ஆனால் இது வந்து நமக்கு குறைவாக தான் கொடுக்கும், பிரச்சனை இல்லாத உணவுன்னு எங்களேன் பீன்ஸு. சில பேருக்கு முட்டைக்கோசு பிடிக்குது அப்படின்னா முட்டைக்கோசு சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் உணவில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு காய்கறி முட்டைக்கோசு. பிடிக்கலன்னா வேண்டாம், நான் வந்து நிறைய காய்கறி சொல்கிறேன், நிறைய காய்கறியை எழுதி வச்சுக்கிட்டு எது பிடிக்கும் எது பிடிக்காது எது ஏற்கும் உடம்பு எது ஏற்காதுன்னு நீங்களே சில காய்கறிகளை ஒதுக்கம் செய்து கொள்ளலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். பாருங்கள், முட்டைக்கோசு சாப்பிடலாம், பிடிக்கலன்னா விட்டுருங்க. இப்போ முட்டைக்கோசு வந்து சாப்பிடும்போது என்ன, விட்டமின் ஏ கிடைக்குது, விட்டமின் கே கிடைக்குது, மேங்கனீஸு நார்ச்சத்து எல்லாமே இருக்குது, விட்டமின் B6 இதில் அதிகமாகவே இருக்குது. அப்போ கணையம் சரியாக செயல்படுவதை உறுதி செய்யக்கூடிய ஒரு உணவு எதுன்னா முட்டைக்கோசு. இப்போ சர்க்கரை வியாதியே இல்லாத ஒரு நபர் முட்டைக்கோசு சாப்பிட்டா கணையம் நல்லாவே செயல்படும் தானே. இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவருக்கு மட்டும் இல்லை, சர்க்கரை வியாதி இல்லாத நபருக்கு கூட இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகத்தானே அமைஞ்சிருக்கு. கணையம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்சுலின் அப்படிங்கிற முக்கியமான அந்த நொதியை வெளியீடு செய்கிறது. அப்போது கணையம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த நமக்கு முட்டைக்கோசும் பயன்படுது. பாருங்கள், காலிஃப்ளவர் சாப்பிடலாமா, சாப்பிடலாம். கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி காலிஃப்ளவர். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நாட்களுக்கு வேண்டிய முழு விட்டமின் சி சக்தி வந்து நமக்கு கிடைச்சி போயிடும். இரும்பு சத்து, கால்சியம், நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதில் ரத்த சர்க்கரையோட அளவு குறைக்குமா, ஆமாம் குறைக்கும். காலிஃப்ளவர் சாப்பிட விரும்பணும்னா சாப்பிட வேண்டாம். தக்காளி அப்படின்னு ஒரு நீங்கள் வந்து நாட்டு தக்காளி, அப்புறம் பெங்களூர் தக்காளி, நிறைய தக்காளியெல்லாம் விதமாக வருது. தக்காளி சாப்பிடுங்க, சர்க்கரை நோயாளிகளுக்கு அற்புதமானது. விட்டமின் சியும் இருக்குது, விட்டமின் ஏவும் இருக்குது, பொட்டாசியம் நார்ச்சத்து எல்லாமே இருக்குது, அதுவும் பலமாக இருக்குது. தக்காளி இல்லாமல் நம்ம எந்த சமையல் உணவுமே செய்யவே முடியாது அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. எந்த காய்கறி வச்சு பண்ணாலுமே ஒரு பருப்பு தாளிச்சாலும் கூட தக்காளி நமக்கு வேணும். பாருங்கள், தக்காளியை தினமும் கட்டாயம் சேருங்கள். தக்காளி சேர்த்து சாப்பிடுங்க, தக்காளி ரொம்ப நல்லது. தக்காளியை தனியாக எடுத்து கடித்து சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம். அது பிடிக்காதவங்க சமையல் உணவில் தக்காளியை சேர்த்துக்கங்க. பீட்ரூட்டு இனிப்பாக இருக்கிற காரணத்தினால சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு இதை சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ பொதுவாக மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகளை சில சர்க்கரை வியாதிகாரங்க ஒதுக்கிறது நல்லது, ஏன்னா உண்மையிலே ஒத்துக்காது தான். பீட்ரூட்டோ கேரட்டோ உருளைக்கிழங்கோ இது மாதிரியான காய்கறிகள் வந்து சில சர்க்கரை வியாதிகாரங்களுக்கு ஏற்புடையது அல்ல.
சுகர் திடீர்னு 420-500 அப்படி பாயிண்ட் வந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஒன்றும் செய்யாது. யாருக்கு ஒன்றும் செய்யாதோ அவங்க பீட்ரூட்டை செலக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். பீட்ரூட்டில் வந்து பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, உடம்பினுடைய ஆற்றலை சீராக பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யும், ரத்தத்தை அதிகமாக்குறதுக்கு, ரத்தத்தை ஒரு உற்பத்தி திறனையும் உருவாக்கி தர்றதுக்கு இது உதவி செய்யும். பீட்ரூட் வந்து நமக்கு வந்து ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் இருந்தால் அதையும் சரியாக்குறதுக்கு உதவி செய்யும். திரும்பவும் சொல்கிறேன், வேக வேகமாக நீங்கள் வாயில் உணவு அள்ளி போட்டு கடித்து உள்ளதில் நீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. குறிப்பாக வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ணும், கடை சாப்பாடு சாப்பிடக்கூடாது. எவ்வளோ நாள் ஆகும் இவ்வளோ டயட்டை வந்து செட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, எவ்வளோ நாள் ஆகும், 48 நாள்லேருந்து 1 வருடம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டா தான் அது சரியாகும். இப்போ நேரடி பயிற்சி குணமாக்கும் கலைங்கிறது இலவச பயிற்சியாக நம்ம நடத்துகிறோம்ல, இப்போ கூட நம்ம ஜனவரி 28ஆம் தேதி குணமாக்கும் கலை பயிற்சி வச்சுருக்கோம். இந்த பயிற்சிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் யோகா பயிற்சிகள் சொல்லித்தருவோம், தியானம் சொல்லித்தருவோம், மூச்சு பயிற்சிகள் சொல்லித்தருவோம், எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். இது நம்ம யூடியூப்பில் அது சொல்லித்தர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லா பயிற்சிகளும் சொல்லிக் கொடுத்து எதில் வேணாலும் குணப்படுத்திக்கலாம். சில பேர்லாம் கண்ண மூடி அமைதியாக உட்காந்து ஆழ்மன தியானங்கள் பண்ணாலே குணமாயிரும், சில பேருக்கு ஹீலிங் பண்ணால் குணமாயிரும், சில பேர் டயட் எடுத்தால் குணமாயிரும், சில பேருக்கு மருந்து மாத்திரை கொஞ்ச நாளைக்கு எடுத்து சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்தை விட்டுட்டாலே கூட அவங்களுக்கு குணமாயிரும். அப்படி ஒவ்வொருவருடைய உடல் ஒவ்வொரு மாதிரி, சிலருக்கு என்ன பண்ணாலும் சரியாகாது, வாழ்க்கை முழுக்க அவங்க மாத்திரை எடுத்து ஆகணுங்கிற மாதிரி தான் சிலருடைய உடம்பு இருக்கும். அப்போ அவங்களுக்கு கர்மா கிளென்சிங் அப்படிங்கிற கர்மா கிளீன் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு விதியிலேயே வியாதி இருக்கும்போது அதை எத்தனை பேர் என்னதான் செஞ்சு தடுத்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் டயட்லாம் கொடுக்குறீங்களே எதுக்காக அப்படின்னா, தனக்குத்தானே வியாதியை இழுத்து கொண்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த உணவுகள் நம்ம சொல்லக்கூடிய முறைகள்லாம் சூட்டபுள் ஆகும். விதியின் அடிப்படையில், ஜாதகத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு வியாதியை அனுபவிச்சே தீரணும்னு இருக்கும்போது ஒன்று வியாதியை அனுபவிச்சு சாகணும், அல்லது கர்மாவை கிளீன் பண்ணா, கர்மாவை குறைச்சா, கர்மயோகம் பயிற்சி பண்ணால் அவங்க வந்து வியாதியிலேருந்து மாற முடியும். அதுக்கு தான் கர்மா கிளென்சிங் அப்படிங்கிற பயிற்சி March 1லேருந்து March 8 வரைக்கும் ஆன்லைனில் தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக பயிற்சி வந்து 7-8 நாள் இருக்கிறதுனால நேரடியாக வைக்க முடியலை, அது வேறு நம்ம ஆன்லைன்லேயே வைக்கிறோம் பயிற்சி, தினசரி 1 மணி நேரம். அப்போது கர்மாவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கர்மா கிளென்சிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கங்க. ஃபோன் நம்பர்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கலந்துக்கங்க. உணவால் யாருக்கு பிரச்சனையோ அவங்க உணவால் குணப்படுத்திக்கலாம், மனதால் யாருக்கு பிரச்சனையோ அவங்க மனதால் தியானங்கள் ஆழ்மன பயிற்சிகள் குணப்படுத்திக்கலாம், உடம்பால் யாருக்கு பிரச்சனையோ, அதாவது உடம்பு அசைவு இல்லாமல் இருப்பீங்க, அவங்கெல்லாம் யோகா செய்து குணப்படுத்திக்கலாம். நான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். குணமாக்கும் கலை இலவச பயிற்சி வரக்கூடிய நபர்களுக்கு 1 நாள் தான், 9-5 ஜனவரி 28 எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவேன். அவரவர் எது ஏற்புடையதோ, அவரவருக்கு எது வேணுமோ அவங்க அதை செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சில பேருக்குலாம் டயட் ரெகுலராக 48 நாள் 1 வருஷம்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுங்க அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் வேறு மெத்தடுக்குள்ளே வாங்க, அதுக்கு நேரடியாக வந்து கற்றுக்குங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இப்போ கோவக்காய் சாப்பிடலாம் பாருங்கள், உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் வாங்க, நேரடியாக வாங்க, கர்மா கிளென்சிங் பயிற்சியெல்லாம் கலந்துக்கங்க. முடிவு உங்களோடது, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்களை காப்பாற்ற வழி நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுங்க, இல்லை யூடியூப் பார்த்துட்டு இதில் உள்ளதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. கோவக்காய் சாப்பிடலாம். இப்போ இந்த வீடியோ எவ்வளவு நீளம் போகுதுங்கிறதுல கவனமாக இருக்காதிங்க. குணப்படுத்துறதுக்கு ஒரு தகவலை நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இது எவ்வளவு நீளமோ குறவோ நேரம் குறவோ கூடுதலோ முழுமையான தகவலை நான் சொல்லி ஆகணும் பாருங்க, அதுக்கு நேரம் ஆகலாம். கோவக்காய் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, கோவக்காய் நீங்கள் சாப்பிடலாம். இது சர்க்கரை நோயாளிகளுக்காக படைக்கப்பட்ட அற்புத பழம் எப்படி நாவல் பழமோ, அதே போல் உங்களுக்காக படைக்கப்பட்டதான் கோவைக்காய். சர்க்கரை நோயாளி மட்டுமில்லை, எல்லாருமே சாப்பிடலாம். மென்மையான ஒரு கசப்பு அதில் இருக்கும். மரபு வழியாக பரம்பரை பரம்பரையாக சில குடும்பங்களில் சர்க்கரை வியாதி இருக்குதுன்னா, சிறு குழந்தையிலேருந்து இந்த கோவக்காயை கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதை தடுக்க முடியும். அப்பாவுக்கு இருந்து, தாத்தாவுக்கு இருந்து, பரம்பரையில் நிறைய பேருக்கு இருந்து சர்க்கரை வியாதின்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இருந்தாங்க, அல்லது உங்களுக்கே கூட ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கோவக்காய் தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க. டெய்லி வேண்டிய இல்லை, 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை அப்படியே விட்டு விட்டு சாப்பிட்லாம். பாகற்காய் சாப்பிட்லாம். அதில் வந்து பாலிபெப்டைடு பி அப்படிங்கிறது நமக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும், அந்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கு பயன்படும். இரத்த குளுக்கோஸினுடைய அளவை வந்து
குறைக்கிறது. இயற்கையாகவே அதில் குணம் இருக்குது பாகற்காயில். அதுவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பாகற்காய் ஜூஸ் குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ ஜூஸ் குடிக்கலாமா மென்று சாப்பிட்லாமா அப்படின்னா, ஜூஸ் குடிக்கிறதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்னென்னா உறிஞ்சி உடனே உள்ள தெரியறது. இப்போ பாவற்காய் ஜூஸை வாயில் வச்சு கொப்பிளிச்சு குடிக்க முடியுமா? கடவுளையே அம்மா, அது இருக்கிற கசப்புக்கு எப்படிப்பா முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், அதை உணவாக தான், சமையல் உணவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். பாகற்காய் பசும்பொரியல்னு இயற்கை உணவாகவும் சாப்பிட முடியும். அது வந்து நான் யூடியூப்பில் நம்ம நேச்சுரல் ஃபுட்டு வீடியோஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேரடி பயிற்சி வரக்கூடியவங்களுக்கும் உணவு தயாரிக்க கற்றுக் கொடுத்துரும். ஏன்னா யூடியூப் பார்த்து நீங்கள் செய்கிறது உங்களுடைய தகுதிக்கு நீங்கள் செய்வீங்க, உங்களுடைய திறனுக்கு நீங்கள் செய்வீங்க. நேரடியாக வந்து நாங்கள் இன்னும் நிறைய கற்றுக் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு, இது சாப்பிட்லாம். இது வந்து இது சிலருக்கு ஒத்துக்காது தான், நான் உண்மையை சொல்கிறேன். சிலருக்கு ஒத்துக்காது, பூமி கீழே விளையக்கூடிய ஒரு கிழங்கு வகை சிலருக்கு ஒத்துக்காது. இப்போ உங்களுக்கு மருத்துவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், பூமி கீழே விளையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க. அந்த எச்சரிக்கை இல்லாதவர்கள் அல்லது ஏற்புடையவர்கள் நீங்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்தோசைனின் இதில் இருக்குது. இது ரத்த சர்க்கரை அளவை சில பேருக்கு கட்டுப்படுத்துறதுக்கான திறன் அது கொடுக்குது. எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நோய் எதிர்ப்பு தன்மை இதுக்கு இருக்குது. அதனால் அது சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். அப்புறம் பசலக்கீரை, அது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு அற்புதமானது பசலக்கீரை. மெக்னீஷியம் இருக்குது, ஃபாலட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நல்லா சாப்பிட்லாம் நீங்கள், ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் பசலக்கீரையை சாப்பிட முடியும். சர்க்கரை நோயினுடைய அதாவது ஆய்வுகள் செய்திருக்காங்க, பசலக்கீரை சாப்பிட்டாக்க. இப்போ எத்தனையோ காய்கறி சொன்னேன்ல, இவ்வளோ காய்கறியில் இந்த பசலக்கீரைக்கு 20% ஒரு சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் எடுத்து அந்த சர்க்கரை வியாதியை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்துறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மெத்த காய்கறிகளை விட இது 20% வந்து நமக்கு உதவி செய்யும் பசலக்கீரை. இப்போ பசலக்கீரை தேடி தேடி நம்ம சாப்பிட்லாம் தான் பாருங்களேன். கத்திரிக்காயும் சாப்பிட்லாம், நல்லபடியாக நீங்கள் சாப்பிட முடியும். கலோரி குறைவான ஒரு காய்கறி, கார்போஹைட்ரேட் குறைவான காய்கறி. சிலருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, வேண்டாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம், பிடிச்சா சாப்பிடுங்க. அவ்வளோதான், பிடிக்காமல் ஒன்று எதுக்கு நீங்கள் சாப்பிடணும்? இப்போ கத்திரிக்காயை வந்து உணவில் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை அது அதிகமாக்கி தரும். அதனால சொல்கிறேன், ஒரு ஒரு காய்க்கும் பார்த்தீங்களா ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் ஸ்பெஷலைஸ்டாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவை வடிவமைச்சு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகமாக்கும் இந்த கத்திரிக்காய். சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிச்சுன்னா அதை தடுக்கிற வேலையையும் செய்யும். சுரக்காய் சாப்பிட்லாங்க, நல்ல காய்கறி பாருங்க. சுரக்காய் வந்து ஜூஸாக குடிக்கலாமா? குடிக்கலாம். வாயில் வச்சு மெதுவாக அமைதியாக அந்த உமிழ்நீரோட கலந்து குடிக்கணும்னா குடிக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் வேண்டாம். சர்க்கரை நோய் மண்டலத்தையே கட்டுப்படுத்தும் சுரக்காய். சுரக்காயில் நார் சத்து இருக்குது, நீர் சத்து இருக்குது. இது சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யுது. ஆமாங்க, ரொம்ப சிறப்பானது, ரொம்ப சிறப்பாக சக்தி வாய்ந்ததாக உங்களுக்கு வந்து இது உதவி செய்யும் பாருங்கள். மிகச்சிறப்பாக நீங்கள் வாழலாம், அற்புதமாக நீங்கள் வாழலாம், வியாதி இல்லாமல் நீங்கள் வாழலாம். வியாதி இல்லாமல் வாழணும்னா இது போல் காய்கறிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழணும். கடவுள் கொடுத்துருக்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சர்க்கரை வியாதி, தைராய்டு, உடம்பு தொப்பை போட்டுக்கிறது, உடம்பே குண்டாக இருக்கிறது, நடக்க முடியல, கர்ப்பப்பை கொள்ளாது, இப்படி விதவிதமான பிரச்சனைகளை மாட்டலாமா? நீங்கள் எதுக்கு நீங்கள் போய் பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டுறீங்க? இது நமக்கு தேவையா? தேவையே இல்லை தானே. அதனால சொல்கிறேன், வாழைத்தண்டு சாப்பிட்லாம், அருமையாக சாப்பிட்லாம். சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க வாழை பிஞ்சு சாப்பிட்லாம், வாழைக்காய் வேண்டாம், வாழை பிஞ்சு சாப்பிட்லாம். வாழை பிஞ்சுன்னா வாழை கச்சல்னு சொல்லுவோம். திருமண வீடுகள் எல்லாம் அப்படி குழந்தைலி வாழை பூவோட கட்டியிருப்பாங்க, அந்த அதில் சின்ன வாழைக்காய் பிஞ்சு வாழைக்காய் இருக்கும், அதுக்கு அது வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்புறம் வாழைப்பூ சாப்பிட்லாம், வாழைப்பூலாம் நல்ல வேக வச்சு சாப்பிடுங்க, இல்லை நல்லா மென்று சாப்பிடுங்க. ஒன்று வேக வச்சு சாப்பிட்டா நல்லா வைக்கணும், பச்சையாகவும் சாப்பிட்லாம். வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ பசும்பொரியலாம் நம்ம யூடியூப் வீடியோவில் இருக்குது. வாழைப்பூ பசும்பொரியல், புடலங்காய் சாப்பிட்லாம், புடலங்காய் பசும்பொரியல் இருக்குது, அவரை பிஞ்சு சாப்பிட்லாம். அவரை பிஞ்சு சர்க்கரைக்கு அற்புதம், 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 அற்புதம். சமைச்சும் சாப்பிட்லாம், நீங்கள் வந்து இயற்கை உணவும் சாப்பிட்லாம். சாம்பல் பூசணி என்று சொல்லக்கூடிய வெண்பூசணி சாப்பிட்லாம். சுண்டக்காய் சாப்பிட்லாம். சுண்டக்காய் வந்து பச்சையாக சாப்பிட முடியாது, அது சமைச்சு தான் சாப்பிட்ணும். மற்ற எல்லா காய்கறிகளையுமே பச்சையாக சாப்பிட்லாம். வாழைத்தண்டு, வாழைப்பிஞ்சு, வாழைப்பூ, புடலங்காய், அவரைப்பிஞ்சு, பூசணிக்காய், பீர்க்கங்காய், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ நம்ம யூடியூப்பில் இருக்குது. நேச்சுரல் ஃபுட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்து அதில் அதன்படி காலை நேரம் இயற்கை உணவு, மதிய நேரம் சமையல் உணவு, இரவு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மென்மையான உணவை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்கலை.
அப்படி வந்தால் ரொம்ப நல்லது. இப்போ சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா டெய்லி ஒரு கீரை சாப்பிடணுங்கிற முடிவுக்கு வந்துருங்களேன். அரைக்கீரை சாப்பிட்லாம், கருவேப்பிலை சாப்பிட்லாம், சும்மா கருவேப்பிலை பிரித்து வாயில் போட்டு மண்ணி சாப்பிட்லாம், புதினா கீரை சாப்பிட்லாம், முசு முசுக்குன்னு ஒரு கீரை இருக்குது சாப்பிட்லாம், வல்லாரக்கீரை சாப்பிட்லாம், பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்லாம். இதெல்லாமே சமைத்தும் சாப்பிட்லாம், சமைக்காமலும் சாப்பிட்லாம். கீரைகளை பொறுத்த வரைக்கும் நிபுணத்துவம் இல்லாமல் நீங்கள் சமைக்காமல் சாப்பிட்றதுங்கிறது பொட்டுக்கடல எலுமிச்சம் சாறு அதுக்கப்புறம் தேங்காய் பூவு இதெல்லாம் விட்டு மிளகு சீரகத்தூள் போட்டு சரியான அளவில் இந்துப்பு சேர்த்து இப்படி முறைப்படி செய்து நம்ம சாப்பிடுவோம். சில பேருக்கு இது ரொம்ப ருசியூட்டப்பட்ட உணவாக இயற்கை உணவு இருக்கும் சமைக்காமல். சில பேருக்கு அப்படி செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனால் செய்ய முடியாதவங்க வேண்டாம், நீங்கள் சமைச்சே கூட சாப்பிட்டுக்கங்க. முருங்கைக்கீரை சாப்பிடணும், சிறுகீரை சாப்பிட்ணும், மணத்தக்காளி கீரை சாப்பிட்ணும், அகத்திக்கீரை சாப்பிட்ணும். இந்த கீரையில் ஏதாவது ஒன்று தினசரி பொரியல் செய்யாமல் கூட்டு மாதிரியோ அல்லது நல்ல சூப் மாதிரியோ வைத்து நீங்கள் தினசரி சாப்பிட்டு கொண்டே வருவது சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகச்சிறந்த நன்மை கிடைக்கும். அதிகமான சக்தி கிடைப்பதோடு சர்க்கரையினுடைய அளவும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இப்போ இந்த டயட் ஆஃப் அப்போ நான் வந்து கீரை குழம்புன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு கப்பு சாதம் வச்சுக்கிறீங்க, இந்த கீரையை அதிகமாக சாப்பிட்டுக்கிறீங்க, மதிய சாப்பாடு முடிஞ்சு. டெய்லி ஒரு கீரை, இப்போ டெய்லி கீரை சாப்பிட உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா? நாளைக்கு வந்து ஒரு புடலங்காய் போட்டு ஒரு சாம்பார், மறுநாள் ஒரு கீரை, மறுநாள் வந்து வாழைப்பிஞ்சை வந்து நல்லா கூட்டு மாதிரி செஞ்சு ஒரு லைட்டாக ரைஸு, ரைஸு குறவாக்கிக்கிட்டு இந்த பொரியலை வந்து அதிகப்படுத்திக்கணும். இப்போ வாழைப்பூவை போட்டு லைட்டாக கூட்டு மாதிரி கிரேவி மாதிரி வச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரைஸ். மறுநாள் என்ன பண்ணலாம், அகத்திக்கீரையை போட்டு அப்போ அது கீரை ஒரு நாள், காகரி ஒரு நாள், கீரை ஒரு நாள், காகரி ஒரு நாள், இல்லை கீரை ரெண்டு நாள், காகரி ரெண்டு நாள், இப்படி மாற்றி அமைச்சுக்கலாம். நீங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இதன் அடிப்படையிலேயே உங்களுடைய டயட்டை நீங்கள் செட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை இரவு நேரத்தில் சாப்பிடாதீங்க, அது ஏற்புடைய உணவாக உங்களுக்கு அமையாது. பகல் நேரங்களில் சாப்பிடுங்க, காலையில் சாப்பிட்லாம், இரவு சாப்பிட்லாம். இரவு வந்து நீங்கள் வந்து கீரை சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப இந்த முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைக்கீரை அப்புறம் வந்து அகத்திக்கீரை இந்த மாதிரியான கடினமான செரிக்கக்கூடிய கீரைகளை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டாம். இரவு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கீரைக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா கடைஞ்சி வச்சுருப்பீங்களே அந்த மாதிரி கீரையும், அதுவும் இரவு வந்து 10-11 மணிக்கு போயிடாமல் ஏன்னா சில பேர் மிச்சம் இருக்கும் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ இரவு சாப்பிட்லாம் அப்படின்னா அதை எப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு 7 மணி அல்லது 6 மணி அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உணவை எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருந்தானே அதுபோல் சாப்பிட்டுக்கலாம். அப்போ மிச்சம் இருக்குது அப்படின்னா இதை வந்து ரொம்ப முக்கியமாக சாப்பிட வேண்டியது பகல் நேரம் தான், காலையிலையும் அதுக்கப்புறம் மதியமும். இரவு சாப்பிட்லாம் நான் சொன்ன மாற்று வழி, இந்த வழியில் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கணும். ரொம்ப வெகு விரைவாக உங்களுடைய இரவு உணவு 6 மணிக்கோ 7 மணிக்கோ நீங்கள் செய்துக்கணும் பாருங்கள். அப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டா வேறு வழி இல்லைன்னா சொல்கிறேன், சாப்பிட்டே தீருங்க, இரவில் சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. மிச்சம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, மத்தியானம் செஞ்சமே கீரை கூட்டு இப்படி போச்சே வீணா போச்சே என்ன செய்யறது அப்படி நீங்கள் நினச்சா சொல்கிறேன். ஆனால் பொதுவாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பழைய உணவுகளை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. சமையல் உணவுகளை சாப்பிடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சமைத்த 20 நிமிடத்துக்குள்ளே சாப்பிட்றோம், சமைத்த 20 நிமிடத்துக்குள்ளே அல்லது சமை 20 நிமிடத்துக்குள்ளேன்னா சமைச்சதுலேயும் சாப்பிட்றோம் இல்லையா, 20 நிமிடம் கழிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், 20 நிமிடங்களும் ஒரு அரை நேரம் டைம் வச்சுக்கோங்களேன். அதாவது புதிய புதிய உணவுகளை, தயாரிக்கப்பட்ட உணவுகளை மெதுவாக மென்று அமைதியாக சாப்பிட்ணும். ரொம்ப நேரம் 4 ஹவர் 5 ஹவர் ஆன ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவார். அந்த சுட சுட சாப்பிட்றேன்னு சொல்லுவோம்ல, அது சொல்கிறேன், சுட சுட சாப்பிடுங்க. சமையல் உணவு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் இயற்கை உணவும் எடுக்கலாம் குணமாகும், சமையல் உணவும் எடுக்கலாம் குணமாகும். இயற்கை உணவு எடுத்தால் சீக்கிரம் குணமாகும், சமையல் உணவு எடுத்தால் கொஞ்சம் காலதாமதமாகும், அவ்வளோதான். இப்போ நேரடி பயிற்சி வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஒரு நாள் 9-5 பயிற்சியா, அதுக்கப்புறம் டயட் நீங்கள் சாப்பிட்ணும் முடிவுக்கு வந்துடுவீங்களா? 48 நாள் நாங்களே உங்களை வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வச்சுட்டு டெய்லி காலையில் என்ன சாப்பிட்ணும், மதியம் என்ன சாப்பிட்ணும், இரவு என்ன சாப்பிட்ணும்னு டெய்லி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் 48 நாளைக்கும் டெய்லி மாலை நேரம் 7 மணிக்கு ஆன்லைன் மீட்டிங், 40 டேஸ் எங்கள் கூடவே நீங்கள் கம்யூனிகேஷனில் இருப்பீங்க, தினசரி உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். 48 நாளில் குணப்படுத்தி கொடுத்துருவோம். இலவச பயிற்சி, நேரடியாக பயிற்சிக்கு வர்றதில் அது ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் வந்து இந்த டயட் சார்ட்லாம் எழுதுவீங்க, தானே ஃபாலோ பண்ணுறதுங்கிறது சில பேருக்கு முடியாது. ஒரு டீமோட சேர்ந்து
வீட்டில் இருந்தபடியே ஒரு டீமோட இருந்து, டீம் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கும், அவங்கவுங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க, ஒரு டீமோட இருந்து ஒருத்தரோட கண்ட்ரோலில், அதாவது என்னோட கண்ட்ரோலில் இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக ஃபாலோ பண்ணி அதை வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வச்சு நம்ம முடிச்சிருவோம் பாருங்க. 48 days ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்டு? ஷேர் டு கியூர் டயபெட்டிஸ், சர்க்கரைக்கு சாவு முன்னெடுக்கிறோம், சர்க்கரை வியாதியை நோ வேகடிச்சு ஓட விடுறோம், ஓட விடுறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு மிஷன் விஷன்லாம் வச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகும். அதுதான் நேரடி பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை. பாருங்கள், நானும் உங்களை ஒரு தடவை பார்த்துருப்பேன், நீங்களும் என்னை ஒரு தடவை நேரில் பார்த்துருப்பீங்க. இது மருத்துவ பயிற்சி கிடையாது, மருந்து தர்ற பயிற்சி கிடையாது, உணவின் அடிப்படையில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் ப்ரோக்ராம். அது லைஃப் ஸ்டைல் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு பயிற்சி முறை. அது இதில் மருத்துவமோ மருத்துவரை ஆதரித்து பேசுகிறதோ எதிர்த்து பேசுகிறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது பயிற்சியில். சில பேர் எனக்கு அடிக்கடி அப்படின்னா சொல்கிறீங்க எதிர்த்து பேசுங்கன்னு, எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு மக்களை குணப்படுத்தக்கூடிய சேவை செய்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். யாரையும் இகழ்ச்சி பண்ணுறது ஏளனப்படுத்துறது என்னுடைய நோக்கம் அல்ல. அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கோதுமை சாப்பிட்லாம். கோதுமை வந்து நார்ச்சத்து, பல ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது, நல்ல தானியம் தான். இந்த கோதுமை சாப்பிட்றவங்க கோதுமை மாவை கடையில் போய் வாங்கிடாமல் முழுமையான கோதுமை நீங்களே வாங்கி அதை அரைச்சி நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா இப்போ நிறைய ஆய்வுகள்லாம் வெளியாகுது, அந்த பாக்கெட்டில் வந்து மாவில் வந்து சர்க்கரை நோயை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் கலந்துருக்கு அப்படின்னு. அதனால் கடையில் நீங்கள் முழு கோதுமை வாங்கி நீங்களே அரைச்சிக்கிறது நல்லது. கோதுமையில் உணவில் சேர்த்து நல்லா சாப்பிட்லாம். கோதுமையில் என்ன வேணும் சாப்பிடுங்க, உங்கள் இஷ்டம். எது சாப்பிட்டாலும் கண்டிஷன் மெதுவாக அரைச்சி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். மஞ்சள் உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம நாட்டோட பூர்வீகமான மூலிகை எதுன்னா மஞ்சள் தான். மஞ்சளுங்கிறது உணவு பொருள், மருந்து பொருள் ரெண்டுமே. அது பழங்காலத்திலேருந்து மஞ்சளை பல நோய்களை போக்குவதற்கு நம்ம முன்னோர்கள் வந்து உணவில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சிறுநீரக பாதிப்புலேருந்து தடுத்து தரக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தான். மஞ்சள் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு மஞ்சள் வேறு எப்படி சாப்பிட்லாம்னா, தேனில் குழைச்சி இப்போ வந்து மஞ்சளை வந்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் கூட ஒரு 2 gram அளவுக்கு சாப்பிட்லாம். இது எல்லாராலையும் முடியுமா, தேன் சாப்பிட்லாமா அப்படின்னா, தேன் சில சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஒத்துக்காது. சரி, அப்போ இந்த திட்டத்தையே விட்டுருங்க, மஞ்சளை வந்து உணவுலேயே சேர்த்து சாப்பிடுங்க. அதுதான் அதிக மஞ்சள்லாம் போட சொல்லலை, மஞ்சள் நல்ல மஞ்சளாக வாங்கி பயன்படுத்துவீங்கிற ஒரு நம்பிக்கைக்கு சொல்கிறேன். ஏன்னா சமையல் உணவில் நம்ம மஞ்சள் சேர்க்கத்தான் போகிறோம். எப்பையும் சேர்க்குற உணவு எப்பையும் சேர்க்குற மாதிரி மஞ்சள் சேருங்க, நல்ல மஞ்சள் தூளை வாங்கி சேருங்க. பூண்டு அப்படிங்கிறது அற்புத மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு தாவரம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுலையும் பூண்டுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் உண்டு. பூண்டு இல்லாமல் சாப்பிடாதீங்க, பூண்டு சேர்த்துக்கங்க. சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கு பூண்டு வந்து ரொம்ப நல்லது. தினசரி உணவில் பூண்டு இடம்பெற வேண்டும். அப்புறம் மலைப்பகுதிகளில் விளையிறது ஏலக்காய், பச்சை ஏலக்காய் இருக்குது பாருங்கள், ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டு அதை அப்படியே லைட்டாக மின்னு மின்னு உமிழ்நீரோட அந்த உமிழ்நீர் சாரை உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கலாம். இது சர்க்கரை வியாதிக்காரங்க செய்யலாம். அல்லது உணவுப் பொருளோட நீங்கள் வந்து ஏலக்காயை சேர்த்து சாப்பிடுங்க, ஏலக்காய் ரொம்ப நல்லது. ஆமாங்க, இப்போ சர்க்கரை நோய் உள்ளவங்க என்ன தவிர்க்கலாம்? சேனக்கிழங்கு தவிர்க்கலாம், உருளைக்கிழங்கு தவிர்க்கலாம், வாழைக்காய் தவிர்க்கலாம். பிடிக்காதவங்க அல்லது ஏற்புடையது இல்லாதவங்க கேரட்டோ பீட்ரூட்டோ தவிர்த்துக்கலாம். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள் சில பேருக்கு தவிர்த்து கொள்வது நல்லது. சாப்பிட்டு பாருங்க, ஒத்துக்கலைன்னா விட்டுருங்க. இல்லை மருத்துவர் வந்து உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லியிருந்தாருனா விட்டுருங்க, அவ்வளோதான். நான் எவ்வளவோ காய்கறி சொல்லியிருக்கேன், அது அந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் கேரட்டு பீட்ரூட் மட்டும்தானா, நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் சாப்பிடுங்க. சிலதை நம்ம தியாகம் பண்ணணும் பண்ணுவோமே, அப்புறம் சாப்பிட்டுக்குவோம், அப்புறம் சாப்பிட்டுக்குவோம். இப்போ சில பேருக்கு பாருங்கள் சப்போட்டா ஆகாது, பலாப்பழம் ஆகாது, மாம்பழம் ஆகாது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு. சில பேர் பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க, ஒன்றும் பண்ணாது, ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஒரு ஹியூமன் பாடியும் வேற வேற பாருங்கள். ஒரு சர்க்கரை வியாதியில் ஒரு பலாப்பழம் சாப்பிடவே மாட்டார், இருக்கும் ஓடிட்டு வர தட்டில் வச்சா எடுத்து சாப்பிடுவோம் வேணும் வேணவே வேணாம் அப்படின்றவர். சிலர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஒன்றும் செய்யாது. அது வந்து அது உங்கள் விருப்பத்துக்கே, நான் விருப்பத்துக்கு விட முடியாது. உங்களுடைய பாடி நேச்சர், உங்களுடைய உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஏற்புடையதுன்னு சொன்னிச்சுன்னா சாப்பிடுங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அது எப்படின்னு ஏற்புடையதாக இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடாதீங்க, அது உங்களுடைய இது தான். அதே மாதிரி தான் இனிப்பு வகைகள்லாம் சாப்பிட்லாமா, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாமா? ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதா நல்லதாச்சே. அந்த எப்படியும் ஒரு லட்டுவோ ஒரு ஜாங்கிரியோ நீங்கள் சாப்பிடுங்கன்னு உங்களுக்கு சொல்லி
நீ பாட்டுக்கு அதிகமாக சாப்பிட்டு இது எதுக்கு தெரியும், இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ இதை சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னோன்னு நீங்கள் பாட்டுக்கு ஒரு நாளைக்கு பத்து ஜாங்கிரி நாலு லட்டுன்னு சாப்பிட வேண்டியது தேவையா, குணமாக வரைக்கும் சாப்பிடாம இருங்களேன். இது எப்படி இருக்கு, உங்களுக்கு சாப்பிட வேணாம்னு சொல்லலை, எப்படியோ ஒரு நாற்பது ஐம்பது நல்ல குணமாக போகுது, அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷம், அது ரொம்ப வருஷம் ரொம்ப முற்றி போன வியாதியாக இருந்தால் ஒரு வருஷம் ஆகும், மெதுவாக சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குணப்படுத்த போகிறோம் அவ்வளோதானே. குணமாக வரைக்கும் சாப்பிடாம இருக்க இப்போ என்ன ஒரு தியாகம் தான் பண்ணுங்களேன், ஒரு லட்டு சாப்பிடாம இருக்க முடியாது உங்களால, ஆட இருங்க கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாளைக்கு இருங்க, கொஞ்ச நாளைக்கு இருங்க, மனசுக்கு சொல்லி வைங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைங்க, இல்லைன்னா அதுவே ஒரு ஏக்கமாகி அதுவே ஒரு பெரிய வியாதி ஆகிரும். ஆவாரம் இருக்குல்ல, அது ஒரு பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம், சில பேருக்கு ஆவாரம் எப்படி கூட்டு பொருள் செய்யலாம்னு தெரியாது, அப்போ ஆவாரம் பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு என்ன பண்ணலாம், நம்ம வந்து டீக்கு பதிலாக நம்ம அதை சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நுட்பத்தில் சொல்கிறேன், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கு பால் அப்படிங்கிற ஒரு உணவு வந்து ஆகவே ஆகாது, வேறு வழியே இல்லை, உங்களுக்கு நல்லா செரிக்குது எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், பெரிய வெறித்தனம் இருக்குதுன்னா நீங்கள் சேர்த்துக்கல, எனக்கு தெரிஞ்சு டீ குடிக்காதீங்க, நாம் சர்க்கரை வியாதியில் வந்து டீயை நிறுத்துங்க, டீக்கு பதிலாக ஆவாரம் பொட்டி அல்லது வேறு ஏதாவது ஒரு மூலிகை டீ, அதாவது டீக்கு அடிமையாக இருப்பீங்க, அடிக்ஷன் இருக்கும்ல, அப்படிப்பட்ட டீயை நீங்கள் குடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் மூலிகை டீயும் குடிக்க வேண்டியதில்லை, எந்த டீயும் குடிக்க வேண்டியதில்லை, டீக்கு அடிமையானவங்க ஒரு மூலிகை டீக்கு மாறிக்கிறது நல்லது, ஒரு 100 ml அருகம்புள்ளிச்சாறு கூட குடிக்கலாம், இப்போ டீ வேண்டாம் நான் வேறு ஏதாவது மாறிக்கிறேன் அப்படின்னா, இப்போ டெய்லி டீ இல்லைன்னா டெய்லி அருகம்புள்ளிச்சாறு, இல்லைன்னா டெய்லி நெல்லிக்காய் சாறு, இல்லைன்னா டெய்லி கருவேப்பிள்ளிச்சாறு, இல்லைன்னா டெய்லி கொஞ்சம் வேப்பிலைச்சாறு, அது வந்து 100 ml தாண்டக்கூடாது, அல்லது டெய்லி வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான மூலிகை கீழாநெல்லி, அது டெய்லி ஒரு 100 ml, 100 ml அதிகம் போகக்கூடாது, இல்லைன்னா 1 1/2 இன்றைக்கு கருவேப்பிலை நாளைக்கு வந்து, இப்போ சில பேருக்கு கீழாநெல்லி கிடைக்காது, சில பேருக்கு கொத்தமல்லி கிடைக்காது, அப்படி எது எதுவோ அது உங்களுடைய, இப்போ ஒரு நாள் அருகம்புள்ளை, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் கருவேப்பிள்ளை, அப்புறம் கீழாநெல்லி, அதுக்கப்புறம் ஆவாரம் பூ, ஆறாச்சா இப்போ 1 1/2 1 1/2 1 1/2 தினசரி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எழுந்த உடனே இனிமா எடுத்து வயிறை மொத்தமாக சுத்தம் செஞ்சு காலையில் 7 மணிக்கு முன்னுக்க நீங்கள் வந்து சாப்பிடலாம், அல்லது கரெக்டாக 7 to 7:20 நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், காலைல 5 மணிலேருந்து 7 மணிங்கிறது மலத்தை உடம்புலேருந்து எடுத்தே தீரணும், இப்போது இயற்கையாக மலம் போவாங்க எல்லாம் எழுந்திரிச்சேன்னு சில பேருக்கு, அப்படி மலம் போகலைன்னா இனிமா எடுத்து 5 to 7 இனிமா எடுத்து மலத்தை போக வச்சுருங்க, இனிமா கப்பு வாங்கி இனிமா எடுத்து மலம் போக வச்சுருங்க, மலம் போனால் தான் அது எம்டி ஸ்டமக்கு, அது எம்டி ஸ்டமக்கு ஆனதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சாறுகள் ஏதாவது ஒன்று குடிக்கணும், டெய்லி கண்டினியூவாக குடிச்சிட்டே வாங்க, இது வந்து கண்டிஷனில் உள்ளது, காலையில் டெய்லி இது மாதிரி ஒரு சாறு குடிச்சிடணும், எந்திருப்பீங்கள தூக்கம் எந்திரிச்சிங்கள எந்திரிச்சோன்னு முதல் உணவாக தண்ணி கொஞ்சம் குடிச்சிடுங்க, 100 ml 150 ml உங்களால் எவ்வளோ முடியுமோ, முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிச்சுக்கோங்க, காலைல எந்திரிச்சோன்னா முதல் உணவாக தண்ணி குடிச்சிடுங்க, ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் வச்சு பல் விளக்கிட்டு அல்லது நல்ல பல்படியை வச்சு பல்ல விளக்கிட்டு இல்லது ஒரு கெமிக்கல் ரொம்ப இல்லாத ஏதாவது ஒரு பேஸ்டில் கூட பல்ல விளக்கிட்டு தண்ணியை குடிச்சிருங்க, நல்லா தண்ணி குடிங்க, காலையிலையும் பல் எடுக்கணும் நைட்டுக்கும் பல் எடுக்கணும், தண்ணியை குடிச்சிருங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மலம் போய் சுத்தம் பண்ணிவிட்டு வயிறு சுத்தம் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு வாக்கிங் போங்க எல்லாம் பண்ணிவிட்டு 7 மணிக்கு இந்த ஜூஸ் ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துருங்க, எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் 8:00 கொஞ்சம் பசி உண்டாகும், பசிக்கும் போது ஒன்று இயற்கை உணவை சாப்பிடுங்க அல்லது நான் இதுவரைக்கும் சொன்ன காய்கறிகளை பயன்படுத்தி ஒரு சமையல் உணவை செய்து சாப்பிடுங்க, இப்படி நீங்கள் டயட்டை செட் பண்ணுங்க. இப்போ என்னவெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, குணமாகிற வரைக்கும் இனிப்பு உணவுகள் சாப்பிடக்கூடாது, தவிர்க்கணும், சில பேருக்கு தேன் ஒத்துக்காது, வெள்ளம் ஒத்துக்காது, பனவெல்லம் ஒத்துக்காது, சில பேருக்கு ஏற்புடையதாக இருக்கும், ஏற்புடையவர்கள் அதை சாப்பிடுங்கள், ஏற்பு இல்லாதவர்கள் சாப்பிடக்கூடாது, நிச்சயமாக தவிர்க்கணும், நீங்கள் அதிகமாக உப்பு சேர்க்கவே கூடாது, ஊறுகாய் சாப்பிடக்கூடாது, வத்தல் சாப்பிடக்கூடாது, உலர்ந்த மீன் சாப்பிடக்கூடாது, அது கருவாடுன்னு சொல்லுவோம், கருவை வாட வைக்கும், உங்களுக்குள்ளே குணப்படுத்தணுங்கிற ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த வேக கருவை பொசுக்கி விட்டுரும், கருவாடு கூடவே கூடாது, இதெல்லாம் தடை செய்கிறேன் நான் உங்களுக்கு, நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள். மைதா சாப்பிடக்கூடாது, வெள்ள ரவா சாப்பிடக்கூடாது, நூடுல்ஸு எந்த டைப் ஆஃப் நூடுல்ஸும் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக மலேசியாக்காரங்க கோங்குசா ஹோக்கியாமி சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்க, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது,
இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான கண்டிஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பதப்படுத்தப்பட்ட உணவு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கெடுதல் உண்டாகும், சக்கரை வியாதி சாப்பிடக்கூடாது. முக்கியமாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும், வீட்டில் செய்து தான் சாப்பிடணும். ஹோட்டலில் சாப்பிட்டே தீருவேன் நான் ட்ராவலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஹைலி ரெஸ்டாரண்ட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அதில் மட்டும் போய் சாப்பிடுங்க. இன்னும் குறிப்பு அசைவத்தை குணமாக வரைக்கும் தவிர்ப்பது நல்லது, சைவமாகவே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. உணவு பதப்படுத்தப்படும் போது கார்போஹைட்ரேட்டு வந்து அதில் அதிகமாக இருக்கும், அதனால தான் அது வேண்டாம்னு சொல்கிறேன். சக்கரவேதிக்காரங்களுக்கு அது நல்லது இல்லை. உங்களுடைய உணவு திட்டத்தில் எப்பயுமே பதப்படுத்தப்பட்ட உணவு ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு இருக்கவே கூடாது, அது வந்து ரொம்ப கொடுமையாக கொடுத்துரும். சில பேருக்கு கஞ்சியும் பழச்சாறுகளும் ஆகாது. கஞ்சி நல்ல உணவு தானங்க, பழச்சாறு நல்ல உணவு தானங்க, என்னங்க சக்கரவேதிக்கு ஆகாதுன்ட்டீங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணும். சில பேருக்கு அதிகமான பசி, சில பேருக்கு அதிகமான பசி இருக்குமா, அந்த பசி இருக்கக்கூடியவங்க கஞ்சியோ பழச்சாறுகளையோ சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாக வந்து உணவு செரிச்சிருமா, செரிச்சிட்டு உடனே உடனே பசி உண்டாகிட்டே இருக்கும். குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே அடுத்தடுத்து பசியை உணரக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நபர்கள் இதை எடுக்க வேண்டியது இல்லை. அதனால் பழங்களை இயற்கையான வடிவத்தில் அப்படியே கடிச்சு மென்று சாப்பிட்டுலாம், ஜூஸாக எடுத்துக்கிறாம அதுபோல நபர்களுக்கு சொல்ல வர கஞ்சி எடுக்கிறனா எடுங்க, ரொம்ப பசி இருக்கிறவங்க எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பழங்கள் மூலமாக நம்ம நார்ச்சத்து நமக்கு கிடைக்குது, அதன் மூலம் நமக்கு பயன்கள் உண்டு. அப்புறம் குளிர்பானங்கள், அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த தொலைக்காட்சியில் விளம்பரங்கள்லாம் வரும்ல, இந்த சத்து மாவு அந்த சத்து மாவு இறக்கலைக்கு குடிங்க, சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அந்த எனர்ஜி இந்த எனர்ஜி என்னென்னமோலாம் விளம்பரங்கள் வருது இல்லை, இந்த மாவை கலைக்கு குடிங்க அப்படின்லாம் வருது. கம்பெனி பேரெலாம் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கிறேன்னா. நீங்கள் சத்து மாவு தயார் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், அல்லது மற்றவங்க யாராவது தானியங்களில் சத்து மாவில் உருவாக்கி கடையில் விற்றுச்சுன்னா அந்த மாவு வாங்கி வச்சுக்கி நீங்கள் சாப்பிட்லாம். பாட்டில் அடைச்சு டிவியில் விளம்பரம் வந்து வரக்கூடிய சத்து மாவுன்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது சக்கரவியதிக்காரங்க. வறுத்த பொருள் சாப்பிடக்கூடாது. பச்சி போண்டா வடை இது போன்ற உணவுகள் உங்களுக்கு நான் தடை செய்ய, நான் தடை பண்ணுறேன், உங்களுக்கு சாப்பிடவே கூடாது. நீங்கள் குணமாகிற வரைக்கும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஒத்து வந்துச்சுன்னா பாதாம் பருப்பு இருக்குல்ல, நாலஞ்சு பருப்பை நைட்டு ஊற போட்டு காலைல எழுந்திரிச்சு தோலை உரிச்சு நல்லா மென்று சாப்பிடுங்க, காலைல சாப்பிடலாம். எல்லோரும் இல்லை, ஏற்புடையதாக இருந்தால் இப்போ பேரிச்சம்பழம் சில பேர் சாப்பிடக்கூடாது, சில பேருக்கு திராட்சை ஒத்துக்காது, சில பேருக்கு அத்திப்பழம் ஒத்துக்காது, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சிலருக்கு அனுமதி இல்லை. புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். உணவு அல்லாத வேறு போதை தரக்கூடிய பழக்கத்தில் இருந்தால் அதை வந்து நிறுத்த வேண்டும். அதே மாதிரி சூரிய உதயம் பார்க்க வேண்டும், சூரியன் மறைவு தினசரி பார்க்க வேண்டும், சூரியனை வணங்க வேண்டும். அதி அற்புத சக்தி வாய்ந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அற்புத மருந்து தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதனினும் சிறந்த மருந்தாக இருக்கக்கூடிய உமிழ்நீர் கலந்த உணவுகளையே உள்ளே அனுப்ப வேண்டும். உமிழ்நீர் தான் உயிர் நீர், ஆக சிறந்த அதி அற்புதமான மருந்து ரெண்டு தான் தண்ணீரும் அந்த உமிழ்நீரும் தான். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய காய்கறிகள், நான் சொல்லியிருக்கக்கூடிய பழங்கள் இதுக்குள்ளேயே வச்சுக்கணும். ரைஸ்னு போயாச்சு அப்படின்னா ஒயிட் ரைஸ் எடுக்காமல் பழங்கால பாரம்பரிய அரிசி வகைகளும் அல்லது திணை குதிரவாளி மாதிரியான அரிசி வகைகளும் அல்லது பாரம்பரியம் மாப்பிள சம்பா அரிசியோ மற்ற அரிசி வகைகளை பாரம்பரிய அரிசிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல சக்திகளை கொடுக்கும். அல்லது இப்போ நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் என்னென்னா பட்டை தீட்டிய ரைஸ் வேண்டாம், பட்டை தீட்டப்படாத கைக்குத்தல் அரிசி வகைகளை பயன்படுத்துங்க, நிறைய பயன்படுத்தாதீங்க, நிறைய பயன்படுத்துங்க. குறைவாக சாப்பிடுங்க, சோறு சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம், சில பேருக்கு அது பெரும்பாலும் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை சாப்பிட்லாம். அது ஏன் உங்களுக்கு டவுட்டாக சொல்லி அப்புறம் நீங்கள் ஒரு மனக்காய் ஆகி கொஞ்சமாக சாப்பிடுங்க. இந்த காய்கறிகளை ஃப்ரூட்ஸ் அதிகப்படுத்துங்க. இயற்கை உணவு அதாவது பழங்கள் சமைச்ச உணவு ரெண்டையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாதீங்க, அது தவறு. ரெண்டுக்குமே செரிமான நேரங்கிறது வேற வேற, அதனால தான் அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று இயற்கை உணவு சாட்டில் வாங்க, அல்லது சமையல் உணவு சாட்டில் வாங்க. சமையல் உணவு சாட்டில் வர்றவங்க முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை வியாதி சரி பண்ணணுங்கிறவங்க சைவ உணவுக்குள்ளே வாங்க. கொஞ்ச நாளைக்கு உடம்பை குணப்படுத்திக்கிற வரைக்கும் உடனே கறி மீன் சாப்பிட முடியாதான்னு நொந்துக்காதீங்க, நொந்துக்காதீங்க. நான் அடுத்தடுத்த ஒவ்வொரு வியாதிகளுக்குமே ஒரு ஒரு வீடியோ வெளியாக்குறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க ஜனவரி 28 குணமாக்கும் கலை பயிற்சிக்கு வாங்க.
ஜனவரி 27 மாணவர்களுக்கு நினைவாற்றல் பயிற்சி நடக்குது, வந்து கலந்துக்கங்க. உங்கள் பள்ளிகள் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு நினைவாற்றல் பயிற்சி வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள், நேரடியாக வந்து நான் பயிற்சிகள் சொல்லித்தர்றேன். அதே போல் ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு அருமையான பயிற்சியாக குபேரயோகம் பயிற்சி நடக்குது, இலவச பயிற்சி. நேரடியாக வந்து கலந்துக்கங்க, நிறைய நன்மைகள் நடக்கட்டும், சிறப்பாக நீங்கள் இருங்க, நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோவை சர்க்கரை வியாதி உள்ள ஒவ்வொருத்தருக்குமே அனுப்பி வைங்க. இப்போ இந்த உணவையும் எடுக்கும்போது மருந்தையும் எடுத்துக்கோங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டே வரும். குணமான பிறகு மருந்தை மருத்துவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவார். அவ்வளோதான், ஒரு பிளானை உருவாக்குங்க, நல்லா இருங்க. வாய்ப்பு இருந்தால் நேரடியாக வாங்க, நான் உங்களுக்கு நிறைய பயிற்சிகளை சொல்லித்தரேன், நல்ல முறையில் குணமாகும், எந்த பிரச்சனையும் குணமாக்கலாம். அவ்வளோதான், ஒரே ஒரு விஷயந்தான், உணவால் வந்தால் உணவால் குணப்படுத்திக்கலாம், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா லைஃப் ஸ்டைலை சரி பண்ணி குணப்படுத்திக்கலாம். மன பாதிப்புனால நமக்கு வந்திருந்தால் மனதை ஸ்ட்ரென்த் பண்ணி நம்ம பண்ண முடியும். கர்மாவால் நமக்கு பிரச்சனை விதியிலே இருக்குது அப்படின்னா அப்போ கர்மா கிளென்சிங் பண்ணி தான் நம்ம அதை குணப்படுத்திக்கணும். இப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா எத்தனை மாத்திரை எடுத்தும், எத்தனை டயட் எடுத்தும், எத்தனை மருத்துவத்துக்கு போய் குணமாகாதவங்களாம் இருக்காங்க. அது கர்மா கிளென்சிங் தான் ஒரே வழி. அது மார்ச் 1-8 சிறப்பாக இருக்குது, நல்லது நடக்கட்டும். மற்றவங்களுக்கு வீடியோவை அனுப்பி வைங்க, அவங்களும் பார்த்து பயனடைவாங்கல்ல.